ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது COVID-19 கரோனா வைரஸ் டிசீஸ் 19. நான் டாக்டர் ராக் பிரிட்டோ, எம்டி இன் கம்யூனிட்டி மெடிசன். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்கும், பட் நான் பேச போகிற கண்டென்ட் தமிழில் தான் பேச போகிறேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார அமைப்பில் இருந்தும், நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல இருந்தும் தான். COVID-19 பேண்டமிக் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, பேண்டமிக் அப்படின்னா ஒரு வியாதி உலகம் பூரா பரவி உலக மக்கள் எல்லாருக்கும் தொற்று நோய்க்கு பேர் தான் பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த பேண்டமிக் எத்தனை உயிர்களை பழி வாங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் முன்னிலை வகிக்கிறது வந்து இந்த பிளாக் டெத் எனப்படும் இந்த பிளேக் தான். அதுக்கடுத்து வந்து அம்மை நோய், அதுக்கடுத்து வந்து ஃப்ளூ, அதுக்கடுத்து பிளேக், இப்போ ரீசெண்டாக HIV AIDS. இப்போ இதோட டைம்ல என்ன பார்த்தோம்னா, இந்த பிளேக் வந்து கிட்டத்தட்ட 14th century, அம்மை நோய் வந்து 16th century, காலரா நோய் கிட்டத்தட்ட 19th century, 20th century ஃப்ளூ காய்ச்சல் தான் அதிகமாக பேண்டமிக்ஸ் உண்டு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா HIV, இப்போ இந்த COVID-19, அதாவது March 25th, 2020 வரைக்கும் பார்த்தோம்னா இது 20,000 உயிர்களை பழி வாங்கியிருக்கு. இது பார்க்கல சின்ன டாட்டா இருக்கலாம், ஆனால் இப்போ பரவிட்டு இருக்கிற வேகமும் உண்டு பண்ற உயிர் சேதமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நாம இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல நம்ம பேசுற இந்த COVID-19 ஒரு கரோனா வைரஸ்னு சொல்லியிருப்பாங்க. கரோனா வைரஸ் ஃபேமிலிக்கே உண்டான தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனடிக் மெட்டீரியல் நடுவுலையும் இந்த என்வலப் அதை சுத்தியும், அதை சுத்தி வந்து புரோட்டீன் ஸ்பைக்ஸும் இருக்கும். இந்த புரோட்டீன் ஸ்பைக்ஸை பார்க்கல கிரவுன் மாதிரி, அதாவது மகுடம் மாதிரி இருக்குமா. லத்தீன்ல மகுடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரோனா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் கரோனா வைரஸ் ஃபேமிலி அந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வைரஸ்ல வந்து முக்காவாசி வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் தான் காஸ் பண்ணும். ஒரு சில இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணும். கரோனா வைரஸ் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம தான் இருக்கும். ஒரு சில கரோனா வைரஸை தவிர சார்ஸ், மெர்ஸ், இப்ப COVID-19. இந்த சார்ஸ் மெர்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம முன்னாடியே 21st century அதை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சார்ஸ் அப்படிங்கிறது வந்து சிவிட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவிட் கேட்ங்கிற உயிரினம் தான் வந்து இந்த சார்ஸ் கோவியை வந்து மனிதனுக்கு பரப்புனது. சார்ஸ் கோவி அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. மெர்ஸ் கோவி அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோனா வைரஸ் கேமல்ல இருந்து வந்துச்சு. இந்த ரெண்டு வைரஸுமே இந்த 21st century வந்த கரோனா வைரஸோட பேண்டமிக்க காஸ் பண்ணுச்சு. இந்த சார்ஸ் வைரஸ் 2003 அவுட் பிரேக் ஆச்சு. இந்த அவுட் பிரேக் அப்ப கிட்டத்தட்ட 8,000 கேசஸ் வந்துச்சு. அதுல 800 கம்மியானவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. சோ இதோட மார்டாலிட்டி கேஸ், இதோட உயிர்கொள்ளும் திறன் வந்து 10% தான் இருந்துச்சு. ஆனா மெர்ஸ பொறுத்த வரைக்கும் 3,000 கேஸ் தான் வந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 1,000 கேஸ் இறந்ததுனால 3ல ஒருத்தவங்க வந்து இறந்ததா பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்ப இந்த COVID-19 அப்படிங்கிறது எந்த அனிமல்ல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுக்கு பின்னாடி நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கு. மெர்ஸ் ஒரு 3,000 பேரையும், சார்ஸ் ஒரு 8,000 பேரையும் பாதிச்சது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா 25 மார்ச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400,000 கேசஸும் 20,000 உயிர்பலிகளும் வாங்கியிருக்கு. 196 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. சோ இப்படி ஒரு நிலைமை வந்ததுனாலதான் இன்னைக்கு நாம COVID-19 கரோனா வைரஸை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். COVID-19 அப்படிங்கிறது கரோனா வைரஸ் டிசீஸ் 19 அப்படிங்கறதுனாலதான் இது December 19th சைனால வூஹான்ங்கிற இடத்துல அனிமல் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணவங்களுக்கு ஒரு நிமோனியா மாதிரி வந்த காய்ச்சல். சோ அந்த காய்ச்சல் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸ். இதை நாவல் கொரோனா வைரஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நியூ கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பை பத்தியோ இதனோட அமைப்பை பத்தியோ நீங்க போய் யார்ட்டையாவது November 2019 கேட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மருத்துவராலையும் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இதற்கான அறிவியல் புரிதல் அதிகமாயிட்டு தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி மத்த மெர்ஸுக்கும் சார்ஸுக்கும் இருந்த அந்த அனிமல் ரிசர்வேயர் அப்படிங்கிறது இன்னும் கொரோனா வைரஸ்க்கு அறியப்படல. நாம மூட எப்படி பரவுது அப்படின்னு பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு தற்போதைக்கு எந்த வேக்சினும் கிடையாது, எந்த மெடிசனும் கியூருக்கு கிடையாது. சோ நாம இது எப்படி பரவுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது ஒரு சுவாச தொற்று நோய். இந்த சுவாச தொற்று நோய் ரெண்டு வழியில பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, நோய் பாற்றி பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க உங்க முகத்துக்கு மேல நேரடியா இருமினாலோ, அல்லது அவங்க இருமும் போது கை வச்சு அந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம இருமேல வர்ற அந்த தெறிக்கிற உமிழ் நீரோட அந்த உமிழ் நீர்ல வந்து கையிலயோ அல்லது அவங்க யூஸ் பண்ற அந்த சர்ஃபேசஸ்லயோ நாம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலா இதை நம்ம டிராப்லெட் நியூக்ளியை இந்த உமிழ் நீர்னு சொல்லுவாங்க. இந்த உமிழ் நீர் வந்து மினிட்ஸ்ல தான் உயிரோட இருக்கும் மற்ற பாக்டீரியாவுக்கும் மற்ற வைரஸ்க்கும்.
இந்த கொரோனா வைரஸ் பல நாட்கள் இதுல உயிர் வாழுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மற்ற வைரஸ்கள் பாக்டீரியாக்கெல்லாம் இது நிமிடங்களா இருக்கிறது, இங்க இது பல நாட்கள் உயிரோடு இருக்குது. இப்ப இன்னொருத்தவர் இங்க வந்து இந்த கையை வச்சுட்டாரு அப்படின்னா, அவரு அதை திரும்ப மூக்கிலேயோ வாயிலையோ கண்ணிலையோ வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வைரஸ் அவர் உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கை வச்ச அந்த இடத்துக்கு மேல இன்னொருத்தவர் வச்சாலும் இது போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படி நம்ம இந்த நோயை வராம தடுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஒன்னு சோசியல் டிஸ்டன்சிங், அது என்னன்னா மினிமம் 1 மீட்டர், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க 1 மீட்டர் அல்லது 3 அடியாவது தள்ளி இருக்கணும். 2 மீட்டர் தள்ளி இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் தொடுறது, நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கல ஹேண்ட் பாரை தொடுறதோ டேப்பை தொடுறதோ அல்லது டோர் ஹேண்டில் தொடுறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி மீறி தொடரணுங்கிற பட்சத்துல இதெல்லாம் எல்போவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்போ வந்து டைரக்டா நம்ம கண்ணுக்கும் மூக்குக்கும் வாய்க்கும் கொண்டு போக மாட்டோம், ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், அதாவது கையை அடிக்கடி கழுவணும், 40 செகண்டுக்கு கழுவணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எப்படி ஹேண்ட் வாஷிங் பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். ரெண்டாவது, ஹேண்ட் ரப் ஆல்கஹால் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். இது 60% ஆல்கஹால் மினிமம் இருக்கணும். கண் மூக்கு வாய்க்கு வந்து நம்ம கொண்டு போறதை தடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பின்குள்ள போடலாம். நம்ம இருமுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்கர்ஷிப் வச்சுக்கிட்டு இருமலாம். அடுத்து மாஸ் கேதரிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹேண்ட் வாஷிங் குரிய டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளங்கையும் சேர்ந்து தேய்க்கணும், அப்புறம் விரல்கள் இடுக்குல கையை சுத்தம் செய்யணும், பின்னங்கைக்கும் நம்ம சுத்தம் செய்யணும். அதுக்கு அடுத்து கட்ட விரல், அதை வந்து நம்ம ரெண்டு கையிலயும் மாறி மாறி நம்ம சுழட்டணும். அதுக்கப்புறம் நக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர் நெயில்ஸ் நகம் படுற மாதிரி நம்ம 5 விரலையும் ஒருமிச்சு வச்சு உள்ளங்கையில வச்சு தேய்க்கணும். அடுத்து லாஸ்டா மணிக்கட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரின்ஸ் அண்ட் ட்ரை. முடிஞ்ச வரைக்கும் டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க. ஒரு காமன் கிளாத் வச்சிருந்தாங்கன்னா அந்த கிளாத்தை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்தவர் ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணாம அவர் வைப் பண்ணிருந்தாரு அப்படின்னா வைரஸ் அங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்னு ஒரு விஷயம் பார்த்தோம், அதுக்கடுத்து ஹேண்ட் வாஷிங் கை கழுவுதலை பத்தி பார்த்தோம். நாம முக்கியமா மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்க். இப்ப மாஸ்க் யாரு போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிற ஒரு கைட்லைன்ஸ். எல்லாருக்கும் மாஸ்க் தேவையில்லை. யாரு மாஸ்க் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்ப காய்ச்சல் இருமல் மூச்சு விடுறதுல சிரமம் இருந்தாலோ நீங்க மாஸ்க் போடணும். ரெண்டாவது, உங்க வீட்லயோ இல்ல உங்க கூடவோ யாரோ ஒரு COVID-19 பேஷண்ட், கன்ஃபார்ம்டு பேஷண்டோ அல்லது சஸ்பெக்டட் பேஷண்ட் கூட இருக்கு அப்படின்னா, தென் அப்ப வந்து நீங்க வந்து மாஸ்க் எடுத்துக்கலாம். அல்லது நீங்க வந்து ஒரு ஹெல்த் ஒர்க்கரா இருக்கணும், தட் இஸ் ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு நர்ஸாவோ ஸ்டாஃபாவோ இந்த பேஷண்ட்ஸோட ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிம்டமோட வர்றவங்களோட ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்களோ அப்ப நீங்க மாஸ்க் எடுத்துக்கணும். இந்த 3 கேட்டகரியில வர்றவங்களை தவிர மத்தவங்க யாரும் மாஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது மாஸ்க் எப்படி நாம போடணும் அப்படிங்கறதுக்கான கைட்லைன்ஸ். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த கைட்லைன்ஸ். சோ எப்படி மாஸ்க் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்க் கலட்டின உடனேயும் அதை வந்து ஒரு ஆர்டினரி 5% பிளீச் சொல்யூஷன்லயும் ஆர் சோடியம் 1% சோடியம் ஹைபோகுளரைட் சொல்யூஷன்லயும் ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எரிக்கலாம் அல்லது டீப் பரியல் ஆழமா புதைக்கலாம். என்னென்ன அறிகுறிகள் COVID-19 வரும்னு பார்த்தோம்னா, முக்கியமா 3 அறிகுறிகள், ஃபீவர், டயர்ட்னஸ், ட்ரை கஃப், இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 80% பேர் நார்மலா தான் இருப்பாங்க. அப்ப 5ல் ஒருத்தவங்க வந்து இந்த மூச்சு விடுறதுல சுவாசத்துல சிரமம் ஏற்படும். இது யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவங்களுக்கும், சுகர், பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது கேன்சர், வேற எந்த நோய் இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமா இருக்கும். இதுல நாம பாக்குறது என்னன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 81% பேருக்கு இது மைல்டு கேஸா தான் போகும். அதாவது இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது, இவங்களுக்கு வெறும் காய்ச்சல், இருமல், உடல் வலி அதோட போயிடும். மிச்சவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஒரு 5% பேருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் போவாங்க, செப்டிக் ஷாக் போவாங்க அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாருக்கும் வென்டிலேட்டர் தேவைப்படும். இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு என்னன்னா, ஆரம்ப கட்டத்துல கொரோனா வந்த புதுசுல இதோட மார்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சொன்னாங்க, 1%, 2% சொன்னாங்க. பட் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10% அதிகமா இருக்குது. சோ அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுல வந்து மத்த நம்ம ஃப்ளூ மாதிரி சப்கிளினிக்கல் கேஸ் சொல்லுவாங்க, அதாவது வைரஸ் நமக்குள்ள இருக்கும் ஆனா நோயா வெளிப்படாது, எந்த காய்ச்சல் உடல் வலி எல்லாம் எதுவுமே இல்லாம போயிடும், இது ஃப்ளூல அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான சப்கிளினிக்கல் கேசஸ் ஆர் மைல்டு கேசஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க கொரோனால, பட் அது இல்ல. இது இல்லங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது எப்படி நல்ல விஷயமாகும்னு கேட்டீங்கன்னா, கேஸ் டிடெக்ஷன் சொல்லுவாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப COVID-19 பத்தி ஏஜ் ஃபேட்டாலிட்டி ரேட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, less than 10 இது வரைக்கும் யாருமே உலகத்துல உயிரிழந்து
வருஷங்களுக்குள்ள 0.2 ஆரம்பிச்சு அப்படியே 50 அதிகமாக 1.3 80 அதிகமாக ஆல்மோஸ்ட் 15% தாயிருக்காங்க. இப்போ ஒரு கோமார்பிலிட்டி ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸோ அல்லது சிஓபிடியோ கேன்சரோ இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 5% மேல மார்டாலிட்டி போயிருது. ஆனா எந்த கோமார்பிலிட்டியும் இல்ல அப்படின்னா லெஸ் தென் 1% தான் இருக்குது. இந்த இன்குபேஷன் பீரியட், ஒரு நோய் கிருமி நமக்கு உள்ளர போயிட்டு அது முதல் அறிகுறியை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது 1 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் வேரி ஆகும். ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா 5 நாளையில இருக்கும், பட் மேக்சிமம் 14 நாள் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் நோயாளியோட தொடர்புல இருக்கிறவங்கள 14 நாள் மேக்சிமம் அந்த இன்குபேஷன் பீரியடுக்கு அந்த கான்டாக்டை வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சிருவாங்க. யார குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க COVID-19 கேஸோட கூட ஹவுஸ் ஹோல்டா இருந்தவங்களோ, பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்தவங்களையோ, அல்லது பிபி இல்லாமலோ அல்லது பிபியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அவங்களையும், ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருந்தவங்களையும், எஸ்பெஷலி ஏர் டிராவல் இருந்தவங்களையும் நாம குவாரண்டைன் பண்ணி வைக்கணும். இப்போ குவாரண்டைனுக்கும் ஐசோலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, குவாரண்டைன்ங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறவங்க, ஐசோலேஷன்ங்கிறது கன்ஃபார்ம்டு கேஸா இருக்கிறவங்க. அவங்கள வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து டெஸ்ட்ல நெகட்டிவா மாற வரைக்கும், நெகட்டிவா மாறிட்டாங்கன்னா அவங்க நான் இன்ஃபெக்டிவா மாறிடுவாங்க. அதுக்கடுத்து சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்றோம். சோசியல் டிஸ்டன்சிங் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்கும், எவ்ரி ஒன் நீட்ஸ் டு சோஷியல் டிஸ்டன்சிங். அது 1 மீட்டர்னு சொல்லுவாங்க, 2 மீட்டராக இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், தொண்டையிலேருந்து ஸ்வாப் எடுத்து அதில் இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, RT-PCR. ஸோ இது வரைக்கும் நான் பேசினது எதுவுமே புரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 2 விஷயம்தான் நீங்கள் இப்போ எடுத்துக்க வேண்டியது, 2 தான். ஒன்று சோஷியல் டிஸ்டன்சிங், இன்னொன்று ஹேண்ட் வாஷிங். தேங்க்யூ வெரி மச்.